ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாஷா வேல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எண்ணும் எழுத்தும். அந்த இதில் வந்துட்டு நம்ம எப்படி பேஸ்லைன் அண்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எடுக்கிறது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க ஆங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு எண்ணும் எழுத்தும் அப்படின்னு இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதும் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸில் பார்த்தாக்கா, நம்ம வந்துட்டு எந்த கிளாஸுக்கு வந்துட்டு அசஸ்மெண்ட் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸை சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க எந்த கிளாஸுக்கு இருக்காங்களோ அந்த கிளாஸ், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டும் ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்கனாக்கா, அப்போ கிளாஸ் ஒன் கிளாஸ் டூன்னு வந்துட்டு செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு என்ன மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிங்க, ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிங்க. தென் பார்த்தீங்கனாக்கா, அவங்களுக்கு அதாவது 1 to 3 வரைக்குமே தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் எண்ணும் எழுத்தும்ல. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததும் அடுத்தது பேஸ்லைன் பார்த்தீங்கனாக்கா, ஏதாச்சும் ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்கனாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுதான் பேஸ்லைன் அசஸ்மெண்ட். அதை கிளிக் பண்ணாக்கா அதில் யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாக்கா அவங்க நேம் ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்லாதனால இங்கே 0 டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டிவ் பி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதும் நம்ம இப்போது டேர்ம் 1 செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் இது வந்துட்டு ஜூலை மந்த்துக்கான அசஸ்மெண்ட், அதனால் ஜூலை செலக்ட் பண்ணிக்கணும். அசஸ்மெண்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் இங்கே எல்லாரோட நேமும் ஷோ ஆகும், பக்கத்தில் நாட் அசஸ்மெண்ட் இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் கொடுத்ததும் எல்லா கொஸ்டினும் வந்துட்டு ஷோ ஆகும். அந்த பசங்கள்கிட்ட கேட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் ஆன்சர் கொடுத்துடணும். தென் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி ஆப்சண்ட் அப்படின்னாக்கா, ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஆப்சண்டாக இருந்தால் ஆப்சண்ட், லாங் ஆப்சண்டாக இருந்தால் லாங் ஆப்சன் கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சிஎஸ்டபிள்யூ என்னன்னு கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணதும் சேவ் கொடுத்துட்டோம்னா அவங்க நேமுக்கு நேராக க்ரீன் கலர் அசஸ்மெண்ட்டு ஷோன் ஆகும். இப்போ நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பண்ணாதனால நாட் அசஸ்டுன்னு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அசஸ் பண்ணி சேவ் கொடுத்துட்டா இந்த இடம் வந்துட்டு அசஸ்டுன்னு மாறிடும். இது போல் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்துட்டு அவங்களோட ஐடியை யூஸ் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.